தென்காசி மாவட்ட ஆட்சியராக கமல் கிஷோரை நியமித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தின விழாவில் அரசு பள்ளி முதல்வர் குடிபோதையில் பள்ளிக்கு வந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ராஜஸ்தானின் நாகர் மாவட்டத்தில் பார்பத்சார் பகுதியில் அரசு பள்ளி ஒன்று உள்ளது. இதன் முதல்வராக அரவிந்த் குமார் என்பவர் பணியாற்றி வருகிறார். குடியரசு தினத்தன்று அரசு பள்ளியில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பள்ளி மாணவர்கள் குடியரசு தின விழாவுக்கு ஆவலுடன் வந்திருந்த நிலையில் அரசு பள்ளி முதல்வர் குடிபோதையில் விழாவுக்கு வந்திருக்கிறார். அவரை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்த மாவட்ட கலெக்டர் ஆஷிஷ் மோதி உடனடியாக அவரை பணியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார்.